Australian
புதுவை நாளிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள். இங்குள்ளவர்கள் அதிர்கள் விதமாக இவர்களை இந்த உசுமையாகவே உங்களுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவரை நீங்கள் காண முடியாது. அந்த அளவுக்கு இன்று நடக்கப் போகின்ற இந்த தகவல் வாயிலை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கேட்டு உங்களது எதிர்காலத்தை நிச்சயிக்கக்கூடிய உங்களது விண்ணப்பங்களையோ கேள்விகளையோ நீங்கள் தெரிந்து கொண்டு அவற்றை மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றியாக நீங்கள் நடக்க அதை செய்து முடிக்க உரைகளை பற்றி கொண்டு தமிழர் ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பரவி தெரிந்து தமிழ் காங்கிரஸ் 2009 ஆண்டு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. We are all delighted to have you here and honored for your proposal.
எவ்ரி ஹாவி என்று வந்தேன். வடகளில் அருபவனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொருட்டும் அவர்கள் போட்டிருந்த ஒரு வழக்கு சம்பந்தமாகவும் என்ஹான்ஸ் ட்ரெயினிங் ப்ராசஸ் ஊடாக நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட இருந்தவர்கள் சம்பந்தமாக அவர்கள் செய்த வேலைகள் தொடர்பாகவும் பேச இருந்திருந்தார். பட் எமினி இதுவரை வரவில்லை என்பதால் வர இருந்தால் வந்து கொண்டிருப்பார் என நம்புகிறோம். நாங்கள் டேவிட் மேனிடம் நேரடியாகவே போவோம். டேவிட், இப்போது இந்த புதிதாக வந்திருக்கிற சட்ட மூலம் என்றால் என்ன, அதன் தாத்பரியம் என்ன, அதனால் பெறக்கூடிய பாதிப்புகள் என்ன, உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் என்ன, இதற்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், யாரிடம் போகலாம் போன்ற விடயங்களை டேவிட் மேன் ஆரம்பத்தில் ஒரு பகுதியையும் எஸ் வில்லியம்சன் மறுபாதியை அடுத்ததாகவும் தர இருக்கிறார்கள். அவர்களது கருத்துக்களை நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழில் தர முயற்சிக்கிறேன். மிக்க நன்றி. டேவிட் மேன். கூடவே கசேந்திர. என்ன செய்யலாம் என்பதை பற்றி கேட்பதற்காக நீங்கள் வந்திருப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Now, I'm the Executive Director of the Refugee and Immigration Legal Center. Refugee and Immigration Legal Center, RILC, அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர், Executive Director, நான். And I'm standing here together with my colleague, one of the senior lawyers at my organization, Cassandra Benjamin. எங்கள் அமைப்பின் ஒரு மூத்த சட்டத்தரணியான கசேந்திராவுடன் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். Our organization is sometimes called, the shortened name is RILC. So if you hear RILC, that's us. எங்கள் அமைப்பு RILC என்று சுருக்கமாக சொல்லப்படுகிறது. எங்காவது RILC என்று கேள்விப்பட்டீர்களானால் அது நாங்கள் தான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். We're a community legal center that specialize in providing free legal assistance for asylum seekers, refugees and migrants. நாங்கள் ஒரு சமூக சட்ட அமைப்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் அகதிகள், பூர்ணம் தேடி வருவோர், புது குடிவருவாளர்கள் போன்ற எல்லோருக்குமான சட்ட ஆலோசனைகளை இலவசமாக வழங்குகிறோம். But we also play a very strong role in advocating for the rights of asylum seekers and refugees. அதே வேளையில் இந்த அகதிகள் புரட கோரிக்கைகள் சம்பந்தமான வேலைகளை முன்னின்று பேசுவதிலும் நாங்கள் முதலிடம் வைக்கிறோம். So the policies are more humane and more just. அவ்வகையில் இந்த நாட்டில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஒரு முறையானதாகவும் ஒரு மனிதாபிமானம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பணிபுரிகிறோம். And we do lots of information sessions and legal education also. நாங்கள் இவ்வாறு நிறைய தகவல் செயற்பாடுகளையும் மற்றும் So we advise people, we assist people, we educate and we advocate. நாங்கள் பல செயற்பாடுகளை செய்கிறோம். நாங்கள் ஆலோசனை சொல்லுகிறோம், அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம், அவர்களது செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறோம், நாங்கள் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். And we've been doing this work for people like you, in situations like yours, for over 26 years. உங்களை போன்றவர்களுக்கும் உங்களை போன்ற நிலைமையில் உள்ளவர்களுக்குமாக 26 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த பணிகளை செய்து வருகிறோம். And one of the key things that we want to tell you tonight, and let you know, is that we stand firm in our commitment to doing everything we can to defend your rights in the future. நாங்கள் குறிப்பாக உங்களுக்கு செல்ல விரும்புவது என்னவென்றால், நாங்கள் எங்கள் கடப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். உங்களை போன்றவர்களுக்கு உதவி செய்வதையும் உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதையும் உறுதி செய்யும் பொருட்டு நாங்கள் பணிபுரிவோம் என்பதை உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். You have every right to come to this country and seek protection as refugees. இந்த நாட்டுக்கு ஒரு பூரண கோரிக்கையாளராக ஒரு அகதியாக வருவதற்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். And Australia has an obligation to protect you if you're a refugee.
நீங்கள் ஒரு அகதியாக இருந்தால் உங்களை பாதுகாக்கிற ஒரு கடமை கடப்பாடு ஆஸ்திரேலியா இந்த தேசத்துக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்வோம். இன்று மூன்று விடயங்கள் சம்பந்தமாக நான் உங்களுடன் பேசப் போகிறேன். Firstly, what are these new changes? To discuss what are they, these new changes that have been brought in by the government? முதலாவதாக இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற புதிய மாறுபாடுகள் அல்லது மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பேசுவோம். Secondly, what do you need to do? What do you need to do now with your case? இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம். And thirdly, how do you get help? மூன்றாவதாக எவ்வாறு நீங்கள் உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை பற்றி பேசுவோம். Now, Jess is also going to take up from where I left off, and she's going to give you some additional information along those lines too. நான் உதவி செய்த பின்னர் நான் விட்டு இடத்திலிருந்து மேலுமான சில தகவல்களையும் விவரங்களையும் ஜெஸ் தருவதற்கு இருக்கிறார் என்பதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். But can I just say, we're not going to give you every single bit of information that you need tonight. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா விடயங்களையும் இன்று எங்களால் சொல்லி முடிக்க முடியாது என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். There's lots of complicated changes and we're not going to detail all of them tonight. இந்த மாற்றங்களில் நிறைய சிக்கல்களும் குழப்பங்களும் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் இன்று ஒரு நாளில் பேசி முடிக்க முடியாது. We're going to give you the key points, a summary. முக்கியமான விடயங்களையும் ஒரு தொகுப்பையுமே நாங்கள் இன்று சொல்லத்தக்கதாக இருக்கும் என நம்புகிறோம். But what we want you to know is that we will do everything, our agencies and other agencies, we will do everything we can to support you through this fundamental, this very important process in your lives. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நிலைமையில் உங்களுக்கு செய்யத்தக்க எல்லா உதவிகளையும் எங்கள் அமைப்பும் எங்களை போன்ற மற்ற அமைப்புகளும் இணைந்து செய்யும் என்பதை நாங்கள் இந்த உறுதியாக உங்களுக்கு சொல்லுவோம். Doing everything we can to defend your rights. உங்கள் உரிமைகளை காப்பதற்காக எங்கள் எல்லா முயற்சிகளையும் இணைத்து பாடுபட்டு இதை செய்வோம். And to make sure that you understand the process in Australia, understand what you need to do, and make sure that you get the help you need. அவ்வகையில் இந்த செயற்பாடு எவ்வாறு நடத்தப்படுகிறது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது, எவ்வாறு நீங்கள் உதவிகளை பெற முடியும் என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக பேசுவோம். Now, firstly, I'm going to give a brief summary of the changes. முதலில் ஒரு சுருக்கமான தொகுப்பை, இந்த மாற்றங்கள் சம்பந்தமான சுருக்கமான தொகுப்பை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். Firstly, there are many changes that were just introduced by the government, and I'm only going to talk about three main ones that are likely to affect you most. அரசாங்கம் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது, ஆனாலும் உங்களை கணிசமாக பாதிக்கப்படத்தக்கது என நாங்கள் நினைக்கிற மூன்று விடயங்களை பற்றி முக்கியமாக நான் இப்போது பேசப் போகிறேன். The first one is temporary protection visas. முதலாவதாக தற்காலிக பாதுகாப்பு விசா. நாங்கள் ஆங்கிலத்தில் டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா என்றுதான் நான் சொல்ல போகிறேன் என்று தமிழ் படுத்த வேண்டாம். டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா ஒன்று. As many of you will know, processing stopped on your cases for a long time. உங்கள் எல்லோருக்கும் உங்கள் பலருக்கு தெரியும், உங்கள் வழக்கு அல்லது உங்கள் கதை சம்பந்தமான விசாரணைகள் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பல காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். One of the main reasons why processing stopped was because the government wanted to introduce temporary protection visas for people who mainly arrive by boat. உங்கள் இந்த விடயம் தொடரப்படாமல் நிப்பாட்டப்பட்டதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவை கொண்டு வருவதன் மூலம் மக்கள் படகுகள் மூலம் வருவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதுதான் என்பது முதலாவது. So now, for people who arrived by boat in Australia seeking protection as refugees, there is now a temporary protection visa under Australian law, not a permanent protection visa. ஆகவே இப்போதுள்ள ஆஸ்திரேலிய சட்ட அமைப்புகளின் படி படகு மூலம் வந்து அகதி அல்லது ஊரடம் கோருபவர்களுக்கு ஒரு நிரந்தர விசா, பெர்மனன்ட் விசா வழங்கப்பட மாட்டாது என்பதையும் டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா, தற்காலிக பாதுகாப்பு விசா மட்டுமே வழங்கப்படும் என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். For people who arrive by plane in Australia, by aeroplane, and were not allowed to be allowed to enter Australia into the community, they also will only get a temporary protection visa. விமானம் மூலம் வந்தாலும் கூட அவர்கள் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கு அனுமதிக்கப்படாத நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா மட்டுமே வழங்கப்படும்.
So what does a temporary protection visa give a refugee? What do you get? அப்படியானால் நீங்கள் ஒரு அகதி என்றால் டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா என்பது என்ன, என்னத்தை பெற போகிறீர்கள் என்பதை பேசுவோம். A TPV, which is what it's called, a TPV, lasts for up to 3 years. Temporary Protection Visa, TPV, என சுருக்கமாக சொல்லப்படுவது, அது 3 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும். It's a visa for someone who is found by Australian, by the Australian government, to be in need of protection as a refugee. ஒரு அகதியாக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என ஆஸ்திரேலியா தீர்மானிக்கும் ஒருவருக்கு இந்த TPV வழங்கப்பட போகிறது. There are lots of different conditions on the visa. In the visa will பல வேறுபட்ட நிபந்தனைகள் காணப்படுகின்றன. And lots of information that we have produced from the Asylum Seeker Resource Centre has produced about those specific conditions. இந்த நிபந்தனைகள் சம்பந்தமான விவரங்களை Asylum Seeker Resource Centreம் நமது அமைப்பும் வெவ்வேறு பத்திரங்களாக தொகுத்து தந்திருக்கிறோம். We don't want to overload you with information tonight, so I'm just going to be very brief about the key conditions. இந்த விடயங்கள் ஏற்கனவே பத்திரங்களில் இருப்பதால் அளவுக்கு மீறி உங்களுக்கு தகவல்களை பதிவாகி கொண்டாக தராது, சுருக்கமாக சில விடயங்களை தர விரும்புகிறேன். நீங்கள் வேலை செய்ய முடியும், இந்த விசா வைத்திருப்பவர்கள் பணிபுரிய முடியும். உங்களுக்கு மெடிக்கல், அதாவது சுகாதாரம் சார்ந்த விடயங்களுக்கான உதவியை பெற முடியும். அவ்வாறு மன உதவி சென்டர்லிங்கில் இருந்து பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. You cannot sponsor family, so you cannot sponsor family. நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஸ்பான்சர் பண்ணி இங்கே எடுக்க முடியாது. But you can leave Australia to somewhere else and come back to Australia as long as you don't go back to the country from which you sought protection against. நீங்கள் இந்த நாட்டுக்கு வெளியே போக முடியும், போய்விட்டு திரும்பி வருவதற்கான அனுமதியும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் போகும் நாடு, நீங்கள் எந்த நாட்டிலிருந்து புறப்பட்டு பாதுகாப்பு தேடி ஓடி வந்தீர்களோ அந்த நாட்டுக்கு மட்டும் போக முடியாது, ஆனால் போனால் திரும்பி வர முடியும் என்ற நிலைமை காணப்படுகிறது. So that's a TPV, it's a 3-year visa. ஆகவே TPV என்று சொல்லப்படுவது இப்போது நான் சொன்னதை போல 3 வருடங்கள் நீடிப்பதான ஒரு தற்காலிக விசா. There is another visa which you could apply for called a Safe Haven Enterprise Visa. இன்னொரு விசா இருக்கிறது, நீங்கள் அதற்கு விண்ணப்பிக்க முடியும். Safe Haven Enterprise Visa என்று அதற்கு பெயர். It's a little bit similar to a TPV, but it's 5 years long. இதுவும் இந்த TPV என்று சொல்லப்படுகிற Temporary Protection Visa-வை போன்றதுதான் என்றாலும் இது 5 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும். The main difference with this SHEV, it's called a SHEV visa, the main difference between a SHEV visa and a TPV is that it's for 5 years, that's number one, and secondly, you have to show an intention to live and work in a region, live, work, and study, or study in a regional area. In the SHEV, அதாவது the Safe Haven Enterprise Visa, by SHEV, and the Sandhavad, in the SHEV and the Visa, with the TPV, which is the main part of the world, 5 அல்லது 3 ஆண்டுகள் என்பது மட்டுமன்றி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வேலை செய்ய அல்லது கற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீண்டகால அடிப்படையில் என்பது ஒரு நிபந்தனையாகும். Now on a shift, you may also, in very limited circumstances, be able to apply for another type of visa in Australia if you've worked for over 3.5 years in a regional area. ஆகவே ஒரு ஆஸ்திரேலியாவின் குறிப்பிடத்தக்க ஒரு பிராந்தியத்தில் வேலை செய்யும் போது ஒரு நிபந்தனைக்கு உட்பட நீங்கள் வேறு ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணுவதற்கான விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்கும். வேலை செய்வது அல்லது கற்பது, படிப்பது, இரண்டுக்குமான வாய்ப்புகள் உண்டு. We believe that the ability to move from a SHEV to another type of visa in Australia will be very limited. Unless there is some other change. இந்த 2 விசாக்களுமே தற்காலிக அடிப்படையில் உள்ளன என்பதால் இந்த 3 அல்லது 5 வருடங்கள் முடிந்த பின்னர் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி நாங்கள் யோசிப்போம். Well, the first point is
If you hold a TPV, you can only apply for another TPV or for a shared visa. முதலாவதாக நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் டிபிவி டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவில் இருந்தால் இன்னொரு முறையை விண்ணப்பித்தால் ஒரு டிபிவிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், அல்லது ஷேவ் விண்ணப்பத்தையும் நீங்கள் செய்யலாம். So and when you apply for another TPV or a shared visa, you will be assessed again to see whether you still need protection as a refugee. நீங்கள் மீண்டும் ஒரு முறை விண்ணப்பிக்கும் போது, இப்போது எடுக்கிற விசா முடிந்து மீண்டும் ஒரு முறை விண்ணப்பிக்கும் போது, அவர்கள் மீண்டும் நீங்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரப்பட வேண்டியவரா என்ற அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு மீண்டும் உங்களது நீடிப்பு அல்லது புது விசா வழங்கப்படும். Under both the SHIF and the TPV, to get the visa, you have to show that you need protection as a refugee. ஒரு சின்ன வாய்ப்பு தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே அதே விசாவுக்கான விண்ணப்பிக்கிற தேவையே உங்களுக்கு காணப்பட போகிறது. And getting another type of visa in Australia would only be if you have a SHIF and you've worked or studied for in a regional area, specified regional area, for 3.5 years. அரசாங்கத்தால் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இந்த பிராந்தியத்தில் 3.5 ஆண்டுகள் படிப்பு அல்லது வேலை செய்திருந்தால் மட்டுமே இன்னொரு SHIF நோக்கி நீங்கள் விண்ணப்பிக்கும் நிலைமை காணப்பட போகிறது. Final thing that I wanted to mention about changes is the new processing system. நுழைவாக இது சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டி இருப்பது, இந்த processing, அதாவது விண்ணப்பத்தை ஆய்வு செய்வதில் என்ன மாற்றங்கள் காணப்பட போகின்றன என்பதாகும். The new processing system is called the fast track system. Fast track system, அதாவது துரிதமாக உங்களை ஆராய முறை என்பதுதான் இந்த புதிய திட்டத்துக்கான பெயர். The formal title is Fast Track Assessment Process. ஆனால் இதற்கான உத்தியோகபூர்வமான பெயர் Fast Track Assessment Process என்பதாகும். It will apply to anyone who arrived by boat without a visa between 13 August 2012 and 1st January 2014. 13th August, அதாவது 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2012 ஒன்று ஜனவரி 1ஆம் தேதி 2014 வரை வந்தவர்களுக்கு மட்டுமே இந்த fast track process assessment நடைபெறும். So I'll say it again, this is all very complicated technical stuff, so I think it's worth saying again that there is a special new process, this fast track assessment process, for people who arrived by boat in Australia between 13 August 2012 and 1st January 2014. இது ஒரு சிக்கலான படியம் என்பதால் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2012 ஆண்டிலிருந்து 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2014 ஆண்டு வரை நான் இடைப்பட்ட காலப்பகுதியில் வந்தவர்களுக்கு இந்த FRAP என்று சொல்லப்படுகிற FCAP என்று சொல்லப்படுகிற Fast Track Assessment Process நடைமுறைக்கு காணப்படும். Now that process will apply to you if you're not already undergoing a protection visa process. If you're not already undergoing a protection visa process. ஏற்கனவே பாதுகாப்புக்கான விசா விண்ணப்பம் ஆய்வில் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த fast track assessment process நடைமுறைப்படுத்தப்படும். There are three different types of situation at the moment for people like yourselves. Under the current process, three different types of situation. உங்களுக்குள் மூன்று விதமான நிலைமைகளில் இந்த கொரோனா கோரிக்கையாளர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அவதானிப்போம். மூன்று வித்தியாசமான குழுக்கள் உங்களுக்குள் இருக்கின்றன. Situation number one is for people who have been allowed to apply for a protection visa and are currently having that case processed by the Department of Immigration. முதலாவதாக இந்த ப்ரொடெக்ஷன் விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு உங்கள் விண்ணப்பங்கள் இந்த அமைச்சினால் பரிசீலனை செய்யப்படுகின்ற அந்த குழு முதலாவது. The second group are people who have put in an application to the Department of Immigration
But the minister did not lift the bar to allow that case to be processed. இரண்டாவதாக நீங்கள் ஏற்கனவே இந்த பாதுகாப்பு விசாவுக்கான விண்ணப்பத்தை செய்து ஆனால் உங்களை உரிய முறையில் இந்த விண்ணப்பத்தை செய்வதற்கு அமைச்சர் உங்களை அனுமதிக்காமல் இருக்கிற அந்த குழு இரண்டாவது. In this situation I'm talking about, it's people like some of you may have put in an application but not have it had it processed. You might have received a letter saying, sorry, but until the minister allows the case to be processed under Australian law, it is not valid. இந்த இரண்டாவது குழுவைப்பற்றி நான் மீண்டும் சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பம் ஒன்றை செய்து ஆனாலும் ஆஸ்திரேலிய சட்ட விதிகளின் படி அமைச்சர் அந்த தடையை நீக்கினாலே அன்றி அந்த விண்ணப்பம் ஆராயப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு கடிதத்தை பெற்றிருப்பீர்கள். இன்வரி அதாவது முறையற்ற விண்ணப்பம் என்று அது இரண்டாவது குழு. Group number 3 are people who have put in no application at all and have not been allowed to apply yet. மூன்றாவது ஒரு விண்ணப்பமுமே செய்யாமல் அல்லது விண்ணப்பம் செய்ய அனுமதிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த குழு மூன்றாவது. ஆகவே மூன்று குழுக்களாக நாங்கள் பார்ப்போம். Groups number 2 and 3 will be subject to the new fast track assessment process. இந்த இரண்டாவது மூன்றாவது குழுக்கள் இந்த குறிப்பாக புதிதாக வந்திருக்கிற இந்த fast track assessment process ஊடாக செல்வதற்கு நிலைமை காணப்படுகிறது. People who currently have an application being processed under Australian law by the Department of Immigration or by the Refugee Review Tribunal will have their case continue under that process. ஏற்கனவே உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருந்தால், அதாவது அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டிருந்தால் அல்லது ரெஃப்யூஜி ரிவ்யூ ட்ரிபியூனல் பரிசீலிக்கப்பட்டிருந்தால் அந்த முறைப்படி நீங்கள் தொடர்ந்து சென்று முடிவரை போவதற்கான நிலைமை இப்போது உள்ளது. A couple of brief comments about the fast track process, and Jess, you might want to say some more. I'll just make a couple of brief observations. The fast track process will require all of you to lodge, if you haven't already, to lodge a protection visa application in writing. ஆகவே நான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராசஸ் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் பற்றி மீண்டும் சொல்லுகிறேன். அதை பற்றி ஜெஸ் பின்னர் சொல்லக்கூடும். நீங்கள் இந்த முறையில் ஒரு பாதுகாப்பு விசாவுக்கான விண்ணப்பத்தை எழுத்து மூலம் செய்வதற்காக எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். So those very detailed forms, the 866 form, will need to be filled out together with a detailed statement telling your, setting out your statement of your claims for protection. ஆகவே இந்த 866 என்று சொல்லப்படுகிற விண்ணப்பத்தை நிரப்பி போதிய தகவலுடன் நீங்கள் ஏன் பாதுகாப்பு கோருகிறீர்கள் என்ற எல்லா விவரங்களையும் விண்ணப்பம் மூலம் செய்கிற ஒரு நிலைமை உண்டு. If the Department of Immigration will tell you personally, invite you personally, each one of you individually, to make that application when they decide they want you to do it. நீங்கள் எப்போது விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அப்போது தனித்தனியாக உங்களுக்கு இவ்வாறான விண்ணப்பத்தை செய்யுங்கள் என்பதான ஒரு உத்தரவு அல்லது ஒரு கடிதம் வரும். So the government, again, I'll say it again, the government, this is in answer to the question, when will I apply? So this is the question, when will I apply? உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்போது நான் எப்போது விண்ணப்பிப்பது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கக்கூடும். அந்த கேள்விக்கான பலன் தான் இது. அதாவது அரசாங்கம் நீங்கள் எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் நினைக்கிறதோ அப்போது விண்ணப்பியுங்கள் என்று உங்களை கேட்கும். அப்போது நீங்கள் விண்ணப்பிக்கலாம். There is no one date. இதற்காக ஒரு நியமிக்கப்பட்ட தேதி என்று ஒன்றும் எதுவும் கிடையாது. The government have said they will tell each of you personally, they'll communicate in writing to each of you personally as to when you should apply for a TPV. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறதுனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நீங்கள் TPVக்கான விண்ணப்பத்தை செய்வதற்கான ஒரு கோரிக்கையை அல்லது ஒரு வாய்ப்பை தரும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. It is very important that you take up-to-date contact details with the Department of Immigration. ஆகவே மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷனிடம் உங்களது தொடர்பு விவரங்கள் அப்டுடேட் ஆக, அதாவது இப்போது இங்கே இருக்கிறீர்கள் என்ற அந்த விவரங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுமே அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். And that's because they'll be writing to each of you personally, individually, when they want you to tell you when they want you to put in your application for a TPV. இது முக்கியம் என்றால் TPV கோரி விண்ணப்பியுங்கள் என்பது உங்களுக்கு எழுத்து மூலம் பெறப்போகிறது. தனித்தனியாக சொல்ல போகிறார்கள், பொதுவாக சொல்ல மாட்டார்கள். ஆகவே உங்கள் டெலிஃபோன் நம்பர்ஸ் அட்ரஸ் குறிப்பாக அவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
So make sure that you keep those details up to date. And if you move address, for example, or change telephone number, tell the Department of Immigration as soon as you can. நீங்கள் உங்கள் முகவரியை மாற்றினாலோ தொலைபேசி இணக்கத்தை மாற்றினாலோ உடனடியாக எவ்வளவு துரிதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு துரிதமாக அமைச்சுக்கு உங்கள் மாற்றம் பற்றி அறிய தர வேண்டியது அவசியம். Details like this might appear minor, but they can have a major impact on your case. இந்த மாதிரியான விடயங்கள் உங்களுக்கு சில சில்லறை விடயமாக தோன்றக்கூடும், ஆனால் உங்கள் வாழ்வில் மிகவும் முக்கியமான விடயங்களில் ஒன்று உங்கள் முகவரியை அவர்களுக்கு அறிவிப்பது என்பதை மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறது. Now the other thing about the fast track process is the first decision made on your case will be made by the Department of Immigration. இப்போது அவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக உங்கள் விண்ணப்பம் போனவுடன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷன் உங்கள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்யும். A case officer from the department will make a decision about whether they find you to be in need of protection as a refugee or not. ஒரு கேஸ் ஆஃபீஸர், டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கேஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது முக்கியமா என்ற சம்பந்தமான தீர்மானத்தை எடுப்பார் அல்லது எடுப்பார். If it's a yes, then you'll get a TPV. அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் உங்களுக்கு ஒரு TPV வழங்கப்படும். If it's a no, the Department of Immigration refuse your case and say you're not in need of protection. Then you will only have a very limited form of review. அந்த கேஸ் ஆபீசர் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையில்லை என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நீங்கள் அதை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே சின்ன வாய்ப்பு ஒன்று மட்டுமே இருக்கிறது. For some people. சிலருக்கு. So if the department refuses your case, for some people there will be a limited form of review, very limited form of review, and for others even less than that. அந்த கேஸ் ஆஃபீஸர் இல்லை என்று சொன்னால் சிலருக்கு ஒரு சிறிய வாய்ப்பு காணப்படுகிறது, வேறு பலருக்கு அந்த வாய்ப்பு கூட காணப்பட மாட்டாது. The key thing to remember about this issue is if you're refused in your case by the Department of Immigration, you must get urgent legal advice. ஆகவே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இல்லை என்ற ஒரு பதிலை சொல்லும் பொழுது உடனடியாகவே அவசரமாக நீங்கள் சட்ட ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். We, together with other agencies, will be doing everything we can to make sure that your legal rights are defended if you're refused by the Department of Immigration. இந்த அமைச்சினால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இடத்து உங்கள் சட்ட உரிமை நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்காக நாங்களும் எங்கள் அமைப்பும் மற்ற அமைப்புகளும் இணைந்து அம்மாலான எல்லா அமைச்சர்களையும் எடுக்கும். So you need to get legal assistance. ஆகவே நீங்கள் சட்ட உதவியை தேடிக்கொள்வது அவசியம், இல்லை என்று பார்ப்பவர்கள் தேடிக்கொள்வது அவசியம் என்பதை நாம் அமைத்திருக்கிறோம். And one of our major points tonight for all of you is that it is very important that you get legal advice at any stage of the process if you think that you will be affected by these changes in the law. ஆகவே முக்கியமாக நான் இந்த இரவில் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த சட்ட மாற்றம் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் உடனடியாகவே சட்ட ஆலோசனை பெற வேண்டும். One of the main reasons for that is that you must be able to present your case with all of your key claims for protection at the beginning of the process. இதற்கான காரணம் என்னவென்றால் உங்கள் கேஸ் சம்பந்தமான விடயங்களை ஆரம்பத்திலிருந்தே முழுமையாகவும் சரியாகவும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே சட்ட உதவி மூலம் நீங்கள் அதை செய்ய முடியும். I want to briefly speak before I hand over to Jess about what we will be doing to help people. நான் ஜெஸ்டம் பரிமாறி கொடுப்பதற்கு முன்னர் எங்கள் அமைப்பு எவ்வாறு உதவ முடியும் என்பதை பற்றி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். And we will be getting as many people together as possible to provide as much assistance to those who need our help. எங்களிடம் பல சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள், இது தவிர சட்டம் சார்ந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவர்களை விட வெளியில் இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க சட்ட உதவிகளும் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் உங்களுக்கு உதவிகளை பெற்றுத்தர முடியும்.
Some of the services that we will be providing, we've given information tonight which you'll see and you can look on our website, but I'll just summarise it. நாங்கள் எந்த விதமான உதவிகளை செய்ய முடியும் என்பதை பற்றிய இந்த பத்திரம் காணப்படுகிறது. எங்கள் வெப்சைட்டிலும் அந்த தகவல்கள் காணப்படுகின்றன. சுருக்கமாக நான் சில விஷயங்களை இப்போது சொல்ல போகிறேன். நாங்கள் மூன்று முக்கியமான விடயங்களை செய்ய போகிறோம். Firstly, we'll be doing group information sessions throughout the coming years, like this information session and many others. இந்த தகவல் மாலையை போன்று இன்று நடப்பதை போல பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் உங்களை சந்தித்து குழுக்களாக நாங்கள் உரையாடி ஆலோசனைகளை வழங்க போகிறோம். We'll also be giving legal advice by telephone and face-to-face on a weekly basis. நாங்கள் வாராந்த அடிப்படையில் தொலைபேசி ஊடாகவும் நேர்மையாக சந்திப்பதன் மூலமும் தொடர்ந்து சட்ட ஆலோசனைகளை வழங்கப் போகிறோம். And thirdly, we will be holding special clinics throughout the year and coming years to help people to, like yourselves, to prepare full applications to lodge with the Department of Immigration, full protection visa applications, so that you can lodge your case with the Department of Immigration. வருகிற ஆண்டிலும் தொடர்ந்து வருகிற ஆண்டுகளிலும் நீங்கள் எவ்வாறு இந்த முழுமையான விண்ணப்பத்தை செய்து இந்த அமைச்சிடம் பாதுகாப்பு கோரிய விண்ணப்பத்தை செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்த பொருட்டும் கருத்தரங்குகளையும் சந்திப்புகளையும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நடத்த இருக்கிறோம். We'll be providing much more information on our website and through community leaders about how to access those services, and we'd like to work very closely with you to make sure that as many of you that need help as possible can get that help. நாங்கள் எவ்வாறு இந்த உதவிகளை பெற முடியும் என்பதை நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். அது தவிர தமிழ் அமைப்புகள் போன்ற சமூக அமைப்புகளுடனும் நாங்கள் தொடர்புகளை வைத்திருப்போம். அவர்கள் ஊடாகவும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி எவ்வாறான உதவிகளை பெறலாம் என்பதை கண்டுகொள்ள முடியும். இன்று உங்கள் முன்னால் வந்திருக்கிற மற்ற அமைப்புடன் இணைந்து எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், எவ்வாறு உங்களை அணுக முடியும், எந்த விதமான உதவிகளை செய்ய முடியும் போன்ற விடயங்களை ஆய்ந்து உங்களுக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். At the same time, we will be taking a more strategic approach, and undoubtedly, if people need to take their cases to the courts, we will continue to be at the forefront of assisting people to make sure that they can take their cases to the court if necessary. நாங்கள் சட்டம் ஊடாக நீதிமன்றம் ஊடாக உங்கள் வழக்குகளை எடுத்து சென்று வெல்ல முடியுமா என்ற உத்திகளையும் ஆய்ந்து அதற்கான உதவிகளையும் செய்வதற்காக காத்திருக்கிறோம். As you'll be aware, a number of those cases that we've taken to the High Court in the past, it's been one person taking their case, but when they win the case, it helps thousands of other people. உங்களுக்கு தெரியும், நாங்கள் முன்னர் இவ்வாறு நிறைய உதவிகளை செய்திருக்கிறோம். ஒருவரை மட்டுமே நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வோம். அந்த வழக்காளி வெல்லுகிற அந்த வழக்கு எல்லோருக்கும் அந்த உதவிகளை வைத்துக் கொடுத்திருக்கிறது. அவ்வாறு பல உதாரணங்கள் இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். So if we believe that there are any situations where people have been denied their legal rights in relation to decisions on their cases, we'll be keeping a very close eye on that and making sure that people are able to take their cases to the courts. உங்கள் யாருக்காவது உங்கள் கேஸ் ஒரு சட்ட ரீதியான உரிமை மறுக்கப்பட்டதாக நீங்கள் உணர்ந்தால், நாங்கள் உணர்ந்தால், அந்த வழக்குகளை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று அதை உரிய முறையில் ஆய்வதற்கான நோக்கங்களும் எங்களிடம் உள்ளன. Because in Australia, no matter who you are and where you're from, you should be able to take your case to a court if you believe that your legal rights have been denied. உங்கள் சட்ட உரிமை மறுக்கப்பட்டதாக ஒரு நிலைமை காணப்பட்டால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் உங்கள் அந்த உரிமை சம்பந்தப்பட்ட உரையாடலை ஒரு நீதிமன்றத்தில் நடத்த முடியும் என்பது எங்கள் நிலைப்பாடு. And that's because under Australian law, there are some very important protections for everyone to make sure that you get a fair and just hearing of your case. ஆஸ்திரேலிய சட்ட விதிப்படி உங்கள் கேஸ் எவ்வாறான நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு நீதியானதும் நேர்மையானதும் ஒழுங்கானதுமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற உரிமை இருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிகிறோம். And that's really going to be our primary focus, is making sure that you can understand the process, present your claims for protection, and get a fair hearing
of those claims. ஆகவே அதுதான் நோக்கமாக இருக்கிறது. உங்கள் பலத்தை அவர்களிடம் கொடுப்பது, அதற்கு உரிய முறையிலான பரிசீலனை நடப்பதை உறுதி செய்வது, உங்களுக்கு ஒரு நீதியானது பொறுமையானதுமான தீர்ப்பு அல்லது தீர்வு கிடைப்பது. I'm now going to finish up and hand over to Jess, and I'm sure there'll be questions afterwards. இதோடு நான் இப்போதும் சுருக்கமாக எனது உரையை முடிக்க விரும்புகிறேன். ஜெஸிடம் நான் போவோம், நிச்சயமாக கேள்விகள் பதில்கள் வரும் என்பதால் அந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். Yes, and after Jess has spoken, Jess may deal with this, but we will also talk a little bit about how you can start to get prepared for your cases before you're written to by the department asking you to put in your claims. கருத்தை சொன்ன பின்னர் நீங்கள் எவ்வாறு உங்களது கேஸை உருவாக்கி எழுதி கொள்ளலாம், அதை எவ்வாறு நாங்கள் அடுத்த மட்டத்துக்கு கொண்டு போகலாம், எவ்வாறு நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்யலாம் என்பது பற்றி நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறோம். நான் மீண்டும் வருவேன். இப்போதைக்கு ஜெஸிடம் வரிவாங்கி கொடுப்போம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். And I'm the program manager of the Human Rights Law Program at the Asylum Seeker Resource Center. Asylum Seeker Resource Center in Human Rights Law Program in the program manager ஆக நான் இருக்கிறேன். எனது பெயர் ஜெசிகா வில்லியம்சன். Now some of you may not know me very well, but you may know my colleague Pamela Kerr, who I'm sure has met many of you, and we work quite closely together at the Asylum Seeker Resource Center. I'd like to thank the Australian Tamil Council for inviting us tonight. We're very pleased to meet with you and also to provide you with some practical information tonight. நடைமுறை ரீதியில் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுவது என்ற அடிப்படையில் உங்களுக்கு சில ஆலோசனைகளை தரும் பொருட்டு எங்களை இன்று அழைத்திருக்கும் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். And we're also very pleased to be working closely with our friends at RILP. And I'd like to thank David for a tremendous presentation. It's quite complex, this new law, and I know that he's just done a great job of breaking down those large concepts. உங்களுக்கு நேரில் தெரியும், அவரது வரையை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். மிகவும் சிக்கலான இந்த சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறது என்பதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து உங்களுக்கு விளங்கத்தக்க விதத்தில் சுருக்கமாக அவர் உங்களுக்கு தந்ததுக்காகவும் நான் அவரை நன்றியுடன் பார்க்கிறேன். I'd like to just start by answering a couple of questions that I've received quite frequently over the last week from people in similar situations to yourselves. உங்களை போன்ற அதே நிலைமையில் காணப்படும் சிலர் என்னிடம் கேள்விகளாக தந்த இரண்டு விடயங்களை அந்த கேள்விகளை எடுத்து அதற்கு பதில் சொல்வதன் மூலம் நான் எனது பேச்சை அல்லது எனது கருத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். One question I've been asked is, what about work rights? People have heard that maybe they can apply for work rights, and how does that happen, or how does that process work? முதலாவது கேள்வி, இந்த வேலை செய்வதற்கான அனுமதி என்பது என்ன, அது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை நான் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாகும். This was a promise that was made or a public statement that was made that people on bridging visa E's would be given work rights. Bridging visa E, BVE இல் இருப்பவர்கள் வேலை செய்யலாம் என்பது ஒரு பொதுவான ஒரு அறிக்கையாக அல்லது மக்களுக்கு விடப்பட்ட ஒரு வாசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். Now, the Department of Immigration has indicated that if you are in this situation, so a situation where you may be eligible for work rights, then they will let you know if they can be granted to you. அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார், உங்களை ஆராய்ந்து நீங்கள் வேலை செய்வதற்கு தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் அதை அவர்கள் உங்களுக்கு அறிய தந்து உங்களை வேலை செய்ய அனுமதிப்பார்கள் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறது. Now, there's no set time frame for when this will happen, but we have received information at the ASRC that a few people have so far started to receive work rights. ஆனால் இதை எப்போது சொல்ல போகிறோம் என்பதை அவர்கள் இன்னும் சொல்லவில்லை. ஆனாலும் எங்கள் அமைப்பு அறிந்திருக்கிறது, சிலர் ஏற்கனவே நீங்கள் வேலை செய்யலாம் என்ற அடிப்படையிலான கடிதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை, அந்த அடிப்படையில் கடிதங்கள் ஏற்கனவே வர தொடங்கி இருக்கின்றன. I do want to be a little bit cautious though. I think it will take some time for the department to get in contact with those that may be eligible. So if you haven't heard something, that doesn't mean it may not apply to you. There's a lot of people, and so the department's working through things
a bit slowly, unfortunately. ஆனால் இது நான் கொஞ்சம் தாமதமாக சொல்ல வேண்டும். இது ஒரு நீண்ட ப்ராசஸ், அதாவது நீண்ட நேரம் எடுக்கும். ஒருவருக்கு இதுவரை கடிதம் வரவில்லை என்றால் நீங்கள் வேலை செய்ய தகுதி உடையவர் அல்ல என்ற கருத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த துவாரான நிலைமை உள்ளவர்கள் எல்லோரையும் ஆராய்ந்து இன்னை நாளுக்காக வேலை செய்வதற்கான அனுமதி கொடுக்கலாம் என்று அரசு கண்டுபிடித்து அந்த அமைச்சு உங்களுக்கு அறிவிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். Now, of course, as I'm sure you know, it's important to actually wait and be sure that you have permission to work before you start working. ஆகவே கவனமாக இருங்கள். உங்களை அவர்கள் வேலை செய்ய தகுதி உள்ளவர்கள் என்று கண்டறிந்து உங்களுக்கு அதற்கான அனுமதியை தரும் வரை காத்திருந்து வேலை செய்ய வேண்டும். அதற்கு முன்னர் வேலை செய்வதற்காக முயற்சிக்க கூடாது. The Department of Immigration has indicated if you have a job offer, then you can let them know by email, and this may speed up the process. And I have a fact sheet about how you can do that here tonight. But again, while it is something you can try, I don't expect it will be, you know, particularly quick response, but it's possible. ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஒரு வேலை தருவதாக யாராவது ஒப்புக்கொண்டால், நீங்கள் அதை ஒரு இமெயில் மூலம் அமைச்சுக்கு அறிவித்தால், அதை ஆராய்ந்து அதற்கான அனுமதியை தருவதா இல்லையா என்பதை பற்றி அரசாங்கம் தீர்மானிக்கும் என்று காணப்படுகிறது. ஆனாலும் அப்படி செய்வது உங்களுக்கு இந்த அனுமதியை துரிதமாக பெற்று தரும் என்ற உத்தரவாதம் இல்லை என்பதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். So if you're in that situation, it's possible to give your IMEI card number and information about the job offer by email and wait and hear back. Again, you can't start working actually until you do hear back, but the email address is on a fact sheet here tonight. நாங்கள் இது சம்பந்தமான ஒரு தகவல் கொத்து ஒரு பத்திரத்தை வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு விண்ணப்பிப்பதென்று உங்களுக்கு ஒரு தொழில் தருவதற்கு யாராவது சம்மதித்தால், நீங்கள் உங்கள் இமி கார்ட் நம்பர், உங்களது பெயர் மற்றும் விவரங்களை தெளிவாக எழுதி ஒரு இமெயில் மூலம் அமைச்சிடம் அனுமதி கேட்கலாம். எவ்வாறு செய்வது என்பதை நீங்கள் அந்த ஃபேக்ட் ஷீட்டில் பார்த்துக் கொள்ளலாம். Another thing people have asked me about is the right to travel, and I know David spoke about this just before. அடுத்தது இந்த பயணம் செய்வதற்கான அனுமதி. ஏற்கனவே தேவி இதை பற்றி ஓரளவு பேசியிருக்கிறார். பயணம் செய்வது பற்றி அனுமதியை பற்றி பேசுவோம். It's important to know that the minister will look at allowing people to travel in compelling and compassionate circumstances. So there is an actual process that will be provided by the department that will allow you to seek that permission to leave. But it will be a process, and one where you need to actually get written permission before you can leave. So it's important that you do follow a process. We are yet to go get all of those details about that new process. இந்த பயணம் செய்வதற்கான அனுமதி காணப்படுகிறது என்பதை நாங்கள் கவனிப்போம். ஆனாலும் இது சம்பந்தமான விவரங்கள் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. கம்பாஷனேட் அண்ட் கம்பெனி கிரவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுவது ஒரு நிர்பந்தமான நிலைமை அல்லது கருணை அடிப்படையில் உங்களை பயணம் செய்கிற ஒரு தேவை ஏற்படும் இடத்து. நீங்கள் அந்த விவரங்களை தெளிவாக அமைச்சருக்கு அறிவிப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த பயணம் செய்வதற்கான அனுமதியை பெறும் வாய்ப்பு ஒன்று காணப்படுகிறது. இருந்தாலும் இதை எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது என்பது இன்னும் தெளிவில்லாமல் இருப்பதால் இவ்வாறு நிலைமை இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் விடயங்களை கொடுத்து இதற்கான அனுமதியை பெற முயற்சிக்கலாம். As many of you are aware, this is a bit of an evolving situation where the department is releasing more information. So there's not complete clarity of how that process will work. But once we do get that information, I'm sure RILC and the ASRC will do our best to circulate that. இது என்ற ஒரு முழுமையான தெளிவு பெறாத நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிற நிலைமை தான் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதுதான் இதுவரை நடந்திருக்கிறது என்பதற்கான தெளிவு கிடையாது. நீங்கள் ரில்க் மற்றும் ASRC போன்ற அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அல்லது அவர்களது ஃபேக்ஷீட்ஸை பார்ப்பதன் மூலம் என்ன செய்யலாம், இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் நிலைமை மாறுகிற நிலைமை தான் காணப்படுகிறது. Now, I don't want to take up too much more time because I know we want to allow time for questions, but I just want to leave four practical things that people can do now while they prepare. நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. நீங்கள் சில கேள்விகளையும் வைத்திருக்க கூடும். ஆனாலும் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு செய்ய வேண்டிய நான்கு படிமுறைகளை பற்றி, அந்த படிகளை பற்றி நான் இப்போது சொல்ல போகிறேன். The first, and as David said many times, it's very important to keep your contact details up to date. I know you stress that firmly, and I want to really support that. It is very important to do that.
முதலாவது மிகவும் முக்கியமானது, நீங்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டியதுமானது என்னவென்றால், டேவிட் சொன்னதை போல உங்கள் தொடர்பு விவரங்களை, உங்கள் முகவரி, தொலைபேசி இலக்கம் போன்றவற்றை உரிய முறையில் சிரமமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி வையுங்கள். நான் அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், இதை நீங்கள் படைவிடக்கூடாது. The department has provided a phone number that you can call to give your updated details to, and that will be on the back of one of the sheets that we hand out as well. நாங்கள் இங்கு வைத்திருக்கிற இந்த பத்திரங்களில் ஒன்றின் பின்புறத்தில் ஒரு தொலைபேசி இலக்கம் காணப்படுகிறது. அந்த தொலைபேசி இலக்கத்தை அழைத்து நீங்கள் உங்கள் தொடர்பு விவரங்களை கொடுப்பதற்கு ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த இலக்கத்தை நீங்கள் குறித்துக் கொண்டால் நீங்கள் உங்கள் முகவரிகளை கொடுக்க முடியும். The second thing to consider is to submit what is called a freedom of information application form. அடுத்தது freedom of information application form என்று சொல்லப்படுகிற தகவல்களை பெற்றுக் கொள்ளுகிற அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி சில முறைகள் அந்த விண்ணப்பம் பற்றி பேசுவோம். On the Department of Immigration website, this form is called Form 424A. இது 424A, 424A என்ற பெயருடன் இந்த அமைச்சின் அந்த வெப்சைட்டில் காணப்படுகிறது அந்த விண்ணப்ப படிவம், Freedom of Information. This form, if you submit it to the department, allows you to request a copy of your complete immigration file that is held by the Department of Immigration. முக்கியமாக கவனியுங்கள், நீங்கள் இந்த விண்ணப்பத்தை நிரப்பி கொடுப்பதன் மூலம் Department of Immigration உங்கள் சார்பாக வைத்திருக்கிற எல்லா, அதாவது உங்கள் சார்பாக வைத்திருக்கிற அந்த ஃபைல் இதில் உள்ள எல்லா விடயங்களையும் உங்களுக்கு தருவதற்கான அந்த உரிமை, அல்லது பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு காணப்படுகிறது. And importantly, as some people have said to me, they've already had some interviews with the department and they feel like some information is already on their file. You can ask for copies of the recordings of those interviews. ஏற்கனவே உங்களை பல சிலர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் ஏற்கனவே ஒரு உரையாடலில் அல்லது ஒரு இன்டர்வியூ சில தகவல்களை கொடுத்திருக்கிறோம், அதை பெற விரும்புகிறோம் என்று அவ்வாறான பதிவுகளை நீங்கள் உங்களுக்காக பெற்றுக் கொள்ள முடியும். It will be useful for yourselves to listen back because I know there have been stressful times for many people and in interviews sometimes we don't have great clarity on what happened and what was said. In the interviews வந்து மிகவும் ஒரு அழுத்தமான நிலைமைகளில் நடத்தப்பட்டிருப்பதால் என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதை கூட நீங்கள் மறந்திருக்கக்கூடும், அல்லது எதுவரை சொல்லியிருக்கிறோம் என்பதை மறந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். It will also be very useful for any lawyers that you work with. So they can get a good understanding of what has happened so far. உங்கள் வழக்கில் அல்லது உங்கள் கேஸில் இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அமர்த்தி கொள்ள போகிற அல்லது சேர்ந்து வேலை செய்ய போகிற இந்த வழக்குரைஞர்கள் பார்ப்பதற்கும் நீங்கள் இந்த தகவல்களை பெற்றுக் கொடுத்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். The form itself has on it the postal address where you can send it to or you can send it by email. அதில் ஒரு கடித முகவரி இருக்கிறது, ஆகவே நீங்கள் கடித மூலமாக இந்த விண்ணப்பத்தை அனுப்பலாம், அல்லது அவர்கள் ஒரு இமெயில் கொடுத்திருக்கிறார்கள், அதன் மூலமாகவும் இந்த freedom of information என்ற இந்த விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்ப முடியும். The third thing that you can all do is start to think about the type of information that you need for your case. And this is what David started to touch on. David இங்கே தொட்டிருக்கிறார், நீங்கள் உங்கள் கேஸில் என்னென்ன விடயங்களை சொல்ல போகிறீர்கள் என்பதை கவனமாக, என்னென்ன விடயங்களை சொல்ல போகிறீர்கள் என்பதை கிரமப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நீங்கள் சிந்தித்து வாய்ப்பது மிகவும் முக்கியம். An unfortunate part of the department process is that a lot of information is requested about your histories in your home country and since you've been in Australia. இந்த உங்கள் நீங்கள் வந்திருக்கிற நாடு சம்பந்தமான விடயங்களும் நீங்கள் இங்கு வந்த பின்னர் நடந்திருக்கிற விடயங்களும் So a challenging part of the process is the types of information that the department can ask for, both from when you're in your home country and since coming to Australia. சிக்கலான விடயம் என்னவென்றால், நீங்கள் வந்திருக்கிற நாடு சம்பந்தமான விடயங்களும் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்த பின்னர் நடந்த விடயங்கள் சம்பந்தமான கேள்விகளை அவர்கள் கேட்பது, இது ஒரு சிக்கலான விடயமாகவே காணப்படுகிறது. So some very practical things you can start to think about are listing the addresses that you've lived at. ஆகவே நீங்கள் எந்த இடங்களில் இருந்திருக்கிறீர்கள், அதாவது இவர்கள் கேட்கும் போது சொல்வதற்கு உங்கள் முகவரிகள் இருந்த இதுவரை காலம் இருந்த முகவரிகளை நீங்கள் குறித்துக் கொள்வது முக்கியம். And the dates where you lived in those places. அந்த முகவரியில் எந்த நாளிலிருந்து எந்த நாள் வரை இருந்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். As well as the places that you have studied or worked at and the dates when you did those things. இதே போல வாழ்ந்தது போலவே நீங்கள் படித்த வேலை செய்த இடங்களையும் அவர்கள்
முற்பார்க்கும் தேதி வாரியாக ஆகவே எங்கு எப்போது படித்தோம், எங்கு எப்போது பணிபுரிந்தோம் என்பதை கிருபமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Now there's a lot of particular information that the department's interested in, and that's important to put it in what is called your statement of claims, which is really your story put into writing. அதாவது முக்கியமான விடயமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கிளைம், அதாவது நீங்கள் அகதி என்று சொல்வதற்கான காரணங்களை எழுதும் போது உங்கள் கதை, கதை அப்படியான கருத்து சொல்ல வேண்டிய உங்கள் கதை நடந்த விடயங்களை எழுதும் போது என்ன நடந்தது என்று சொல்லும் போது இந்த விடயங்களும் அதற்குள் இணைந்து வரும். Now, another law firm in Sydney called Rax has put together a terrific guide, and it is in Tamil, about the types of information you should think about when you write your statement of claims. Rax என்று சொல்லப்படுகிற, RACS என்று சொல்லப்படுகிற சிட்னியை சேர்ந்த ஒரு அமைப்பு இதை தெளிவாக தமிழில் ஒரு தகவல் பத்திரமாக திரட்டி வைத்திருக்கிறது. என்ன விடயங்களை போட வேண்டும், என்ன விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது நீங்கள் அதை பார்ப்பதன் மூலம் எதை பற்றி எழுத வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். Now, I have a few copies of that here tonight, but if you're interested, we can email you a copy so that you can read over that and have a very thorough think of what you want to put together in your statement of claims. இந்த ரைட்ஸ் செய்த தமிழ் செய்திருக்கும் தகவல் பத்திரம் என்னிடம் சில பிரதிகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் அந்த பிரதிகளை கொடுப்பது சிரமங்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் இமெயில்களை தந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த தமிழ் பிரதிகளை அனுப்ப முடியும். அதை பார்த்து என்ன தகவல்களை நீங்கள் அதை போட வேண்டும் என்பதை கண்டுகொள்ளலாம். ஆகவே உங்கள் இமெயில்களை தந்தால் நாங்கள் அந்த தகவலை உங்களுக்கு அனுப்ப முடியும். The more that you start doing of these things, collecting that information, the easier it will be when you do come to a session at the ASRC or RILC to get some understanding if you're on the right track with the information you've put together. இந்த தகவல்களை நீங்கள் திரட்டி சரியாக வைத்திருந்தால் நீங்கள் RILC-இடமோ அல்லது ASRC-இடமோ அல்லது வேறு யாரிடமோ தகவல் கொடுத்து இதை எழுத போக கூடாது, என்ன தகவல்கள் தேவை என்பதை நீங்கள் முன்கூட்டியே வைத்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல விடயமாக அனுகூலமாக இருக்கும். The other thing the department does look at are documents. And in fact, the department really likes documents. So if you can think of any parts of your claim that can be supported in other types of evidence, so not just your own story, but in other ways, it's important to start thinking about that now and how you might get those documents. இந்த அமைச்சுக்கு இவ்வாறான விசாரணை நடத்தும் போது ஆதாரம் காட்டுகிற சான்றுகள் அல்லது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் சொல்லப்படுகிற ஆவணங்களை கொடுக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆகவே நீங்கள் இந்த உங்கள் விவரங்களை எழுதும் போது என்னென்ன ஆவணங்களை திரட்டலாம் என்பதை யோசிப்பதற்கும் இந்த திரட்டி எழுதுவது உதவியாக இருக்கும். என்ன தகவல்களை ஆதாரங்களை பெற முடியும் என்பதை பற்றியும் தயவு செய்து யோசிக்க வேண்டும். That's really some of the points I want you to think about when putting together your case now. The fourth thing I wanted to reiterate, and David also said this several times, is to consider finding a lawyer to assist you with your case. என்னென்ன விடயங்களை திரட்ட வேண்டும், என்ன பற்றியெல்லாம் நினைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் சொன்னேன். நான்காவதாக நான் சொல்ல வருவது, ஏற்கனவே டேவிட் சொன்னதை போல ஒரு உரிய சட்ட பின்னணி உள்ள ஒருவரை கொண்டு எவ்வாறு இதை செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க தொடங்க வேண்டும். ஆகவே ஒரு சட்ட ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். Now, generally, government-funded legal assistance won't be available, so it's important to look at other options for assistance if you're not able to pay for a private lawyer. உங்களால் சொந்தமாக பணம் கொடுத்து ஒரு தனிப்பட்ட சட்டத்தரணியை வைக்க முடியாது என்ற நிலைமை காணப்பட்டால் அரசாங்கம் இப்போது பண உதவி செய்து அல்லது ஒரு இலவசமான சட்டத்தரணியை உங்களுக்கு அமைத்து தருவதில்லை என்பதால் என்ன விதத்தில் இவ்வாறு ஒரு சட்ட உதவியை நீங்கள் பெற முடியும் என்பதை பற்றி நீங்கள் அவ்வளவு துரிதமாக சிந்திக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக சிந்திக்க வேண்டும். We have some information here though that does have some names of private lawyers. If you do find yourself in a position to pay, we have some that we often work with and their information here tonight. நீங்கள் தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞரை கண்டுபிடித்து நீங்களாக பணம் கொடுத்து வழக்கு நடாத்த வேண்டும் என்றால் எங்களுடன் இணைந்து பணியாற்றுகிற நாங்கள் அடையாளம் கண்ட சில சட்டத்தரணிகளின் தொடர்பு விவரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே பணம் கொடுத்து நீங்கள் வழக்கு நடாத்த போகிறீர்கள் என்றால் அந்த விவரங்கள் எங்களிடம் உள்ளன. Now, what my organization will be doing, the Asylum Seeker Resource Center. எங்கள் அமைப்பு, அதாவது Asylum Seeker Resource Center, என்ன செய்ய போகிறது என்றால், So the Asylum Seeker Resource Center is Australia's largest provider of aid services as well as advocacy services. எங்கள் அமைப்பு ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று. உங்களுக்கு உதவி வழங்குவதும் உங்கள் சார்பாக பேசுவதுமான பெரிய அமைப்புகளில் ஒன்று ASRC.
And like RILC, like many other lawyers in Australia, we are going to continue pushing for these current changes in the law to be changed so that we believe that they will be fairer for you. RILC மட்டுமல்ல இவ்வாறான பல சட்ட அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த சட்ட மாற்றங்கள் உங்களுக்கு நீதியானதும் நியாயமானதும் முறைமையானதுமான ஒரு தீர்வை பெற்றுத்தரும் பொருட்டு நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். In the meantime, we will also be providing more information sessions like this, legal workshops, and one-on-one assistance as well as phone assistance. இதேபோல நாங்கள் உருவான குழு அமைப்பிலான சில சட்ட ஆலோசனைகளையும் தனித்தனி அமைப்பிலான சட்ட ஆலோசனைகளையும் தொலைபேசி மற்றும் நேர்முக சட்ட ஆலோசனைகளையும் தொடர்ந்து கொடுத்து வழங்குவோம். And we also have some sheets here tonight that have the details of how to contact us. எங்களை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என்பது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஒரு பத்திரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறோம். That's really everything from me. Thank you very much for your time. And I think we'll have some questions here. நாம் சிந்தித்த விடயங்கள் போலவே இப்போதைக்கு நாங்கள் தொடர்ந்து திரண்டி பதில் கொண்டு சந்திப்போம்.